அம்மா அம்மா, யாரெல்லாமோ வந்து உனக்கு டெஸ்ட் எடுத்தாங்கம்மா. பல்மனாலஜிஸ்ட் வர்றாரு, கார்டியாலஜிஸ்ட் வர்றாரு, நியூரலஜிஸ்ட் வர்றாரு. என்னம்மா, என்னதான் நடக்குது? இப்போவாவது சொல்லேம்மா. டேய் மகனே, ஒன்றும் இல்லைடா, அடுத்த சீரியலுக்கே நீ புக் பண்ணியிருக்காங்க, அதுவும் 2-3 வருஷம் ஓடுமா. அதனால் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல் செக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் எல்லா டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு, டெஸ்ட்டு ரிசல்ட்டும் வந்துடுச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. அதனால் நாளையிலேருந்து அடுத்த சீரியல் நான் நடிக்க ஆரம்பிச்சிருவேன்டா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. சரிம்மா, ஆழ்ந்த பசுமா, நல்ல நடிமா. ஏ விஜய், என் அம்மாவுக்கு எல்லா டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணாங்கல்ல, நான் போய் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அடுத்த சீரியல் ஆரம்பிக்க போறாங்களாம், அதுக்காக ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால எல்லா டாக்டரும் வந்து செக் பண்ணாங்களாம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். நாளையிலேருந்து புது சீரியல் நடிக்க ஆரம்பிக்க போறாங்களாம், அதுவும் 2-3 வருஷம் ஓடுமா விஜய். ஐயோ, எனக்கு இப்பவே மயக்கம் வருதே, இன்னொரு சீரியல் வேற ஆரம்பிக்க போதா உங்க அம்மா? நம்மளும் எப்படியாவது ஒரு பெரிய முதலாளி ஆகிடணும். எப்படி ஆகலாம்? எப்படியாச்சும் ஒரு பெரிய முதலாளி ஆகிடணும். எப்படி ஆகலான்னு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க பாப்போம். இங்க பாரு விஜி, அளவுக்கு அதிகமா ஆசைப்படாத, அகலக்காலே வைக்காத, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு தேவையில்லாத ஆசை உனக்கு சொல்லு? ஏற்கனவே பட்டது பத்தாதா? விஜி, என் அம்மாக்கு பெரிய தொழிலதிபர் அப்படிங்க பட்டத்தை கொடுத்துருக்காங்க விஜி. இந்த கிழவிக்கு பெரிய தொழிலதிபர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க? ஐயோ, சரி பரவாயில்ல, நானும் ஒரு நாள் ஆகி காட்டுவேன், இதே மாதிரி பட்டம் வாங்குவேன். இங்க நேத்து நைட்டு தூக்கமே இல்லை, அதனால இன்னைக்கு ஃபுல்லாக தலை சுத்திட்டே இருக்குதுங்க, நிக்கவே முடியல. ஆமா விஜய், நைட்டு போறா நான் முதலாளி ஆகணும் முதலாளி ஆகணும் நீ புலம்பிக்கிட்டே இருந்த, சரியாவே நீ தூங்கல, நானும் பார்த்தேன். எங்க டாக்டர்கிட்ட போவோம் வாங்க. டாக்டர் டாக்டர், இவங்க என் ஒய்ஃப் விஜி, தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க டாக்டர். ஆமா, பிபி ரொம்ப ஹையா இருக்குது. சரி, நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், நீங்க கொடுங்க, அப்புறம் என்னன்னு செக் பண்ணுவோம். அப்படிங்களா டாக்டர்? இவா நைட்டு ஃபுல்லாக நான் முதலாளி ஆகணும் முதலாளி ஆகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா டாக்டர். முதல்ல இவளுக்கு தூக்க மருந்து ஏதாவது கொடுங்களேன் டாக்டர், அதுக்கப்புறம் நான் மாத்திரை கொடுக்குறேன். சரி, ஒரு 3 நாளைக்கு அட்மிஷன் போடுவோம், நான் மாத்திரை கொடுக்குறேன், அதையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருங்க, அந்த 3 நாள் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க டாக்டர். என்ன தெரியுது, 2 மாத்திரை கொடுத்தா இவளுக்கு தூக்கமே வர மாட்டேக்கு, இன்னைக்கு ஒரு 5-6 சேர்த்து கொடுத்துருவோம். ராஜு, உங்க ஒய்ஃப்க்கு செக் பண்ணிட்டோம், இப்ப பிபி நார்மல் ஆயிடுச்சு, உங்களை நார்மல் வார்டுக்கு மாத்தி விட்டுறேன். ஸ்டாஃப், இந்த பேஷண்ட நார்மல் வார்டுக்கு மாத்திருங்க. டேய் ராமு வாடா, டாக்டர் இந்த பேஷண்ட நார்மல் வார்டுக்கு மாத்த சொன்னாங்களா? நல்ல ஆழ்ந்து தூக்கத்துல இருக்காங்கடா, நல்லா கவர் பண்ணி வைங்கடா. அப்புறம் அந்த பக்கத்தில் அந்த டெட் பாடி இருக்குல்ல, அது அந்த ஆம்புலன்ஸ் அங்கே இருக்குது, அங்கே போய் வைக்கணும்டா. இந்த 2 வழி இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கடா. அப்பாடி, முடிச்சாச்சுடா சோமம். சரிடா, டெட் பாடி இருக்கவங்க வீட்டில் போய் அதை காட்டிட்டு நம்ம கிளம்புவோம்டா. எப்பா கடைசியா முகத்தை காட்டிடுங்கப்பா. சரி வேண்டாப்பா, பார்க்க சக்தி எங்களுக்கு இல்லை, கொண்டுட்டு போங்க. டேய் ராமு, வந்தாச்சுடா. கடைசியா இந்த பாடி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போகணும்டா. டாக்டர் டாக்டர், என் ஒய்ஃப் நார்மல் வார்டுக்கு மாத்திரம் சொன்னீங்க,
போய் அந்த வார்டில் போய் பார்த்தா வேற ஏதோ ஒரு டெட் பாடிலாம் இருக்கு டாக்டர். இன்னும் கொஞ்சம் பாருங்க டாக்டர்.